அடுத்து நாம் செய்வது அக்கர்ண தனுராசனம். ஆ என்றால் அருகாமை, கர்ணா என்றால் காது, தனுராசனம் என்றால் வில் போன்ற அமைப்பு. அக்கர்ண தனுராசனம். கால்கள் இரண்டும் சேர்த்தவாறு நீட்டி வைத்துக் கொள்ளவும். வலது கை முன்பாக நீட்டி, வலது கை ஆள்காட்டி விரல் நடுவிரல் நீட்டியவாறு இருக்கணும். மற்ற மூன்று விரல்கள் மடக்கியவாறு. வலது கை விரல்களால் வலது கால் பெருவிரல் பிடிக்கலாம். இடது கையால் இடது கால் பெருவிரலை பிடித்துக் கொள்ளவும். வலது கால் மடக்கி வலது கால் பெருவிரலால் வலது காதை தொடணும். நேராக பார்த்தவாறு இயல்பான மூச்சு. கவனம் இரண்டு தோள்பட்டையிலும், கழுத்து, பிளரி, முதுகு. 1, 2, 3, 4, 5 ஓய்வு. மாற்றாசனம். இடது கையால் இடது கால் பெருவிரல் பிடித்துக் கொள்ளவும். வலது கையால் வலது கால் பெருவிரலை பிடிக்கலாம். இடது கால் பெருவிரலால் இடது காதை தொட வேண்டும். நேராக பார்த்தவாறு இயல்பான மூச்சு. 1, 2, 3, 4, 5 ஓய்வு. மெதுமெதுவாக காலை கீழே வைக்கவும்.